பல்லாவரம் வரைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நேற்றுக்கு என்ன ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் பார்த்து நிறைய பேர் கேட்டீங்க, ஏதாவது ஃபைட் கொடுக்குறீங்களா என்னன்னு சொன்னேன். இங்கே நிகழ்ச்சிக்கு வர இதுக்கப்புறம் நான் ஒன்றா பேசுகிறேன். ஸோ பர்டிகுலராக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க. பட் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிஜேபியில் மேனிஃபெஸ்டோ எழுதுகிற வேலையும் ஆரம்பிச்சிருச்சு, டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் தீவிரமாக கேம்பெயின் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விகசித் பாரத் அம்பாசிடர்ஸ்ன்ட்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் இருக்கக்கூடிய மாணவர்களோட பேசுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு தனியார் குரூப் நடத்திட்டுருக்காங்க. அதில் சில பேரை இன்வைட் பண்ணுறாங்க. நான் இந்த இன்விடேஷன் எனக்கு கிடச்சதுனால ஒரு தரம் அஸ்ஸாமுக்கு போயிருந்தேன், கவுஹாட்டியில், ஐஐடி கவுஹாட்டியில் பேசுகிறதுக்கு. ஐஐடி கவுஹாட்டி அதுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாரையும் கூட கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ இங்கே கூப்பிட்டுருக்காங்க, அதனால் இன்றைக்கி இங்கே வந்திருந்தேன். நடுவில் ரெண்டு மூணு இடத்துல கேண்டிடேட்ஸ்க்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு நான் போயிருந்த போது, திருவனந்தபுரத்தில் ராஜீவ் சந்திரசேகரோட கேம்பெயினுக்கு போயிருந்த போது அங்கேயும் சில மாணவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கி நான் இங்கே வேல்ஸுக்கு வந்திருக்கேங்க. ஸோ அவங்கள நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், மீடியா கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால் கொடுங்க, நான் அவங்களோட மீட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வேல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. இல்லைங்க, தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு இல்லைங்க. இந்த விஷயத்துல எப்போ வேணா எங்கே வேணா பேசலாம். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ் அதனால தான் எடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவதே ஒரு ஆர்டிஐ, அந்த ஆர்டிஐ விவரமாக நான் வேணுமே தமிழ்லையும் என்னோடய ட்விட்டரில் போட்டிருந்தேன். இதில் ப்ரைமரி பாயிண்ட் என்னங்க? கச்சத்தீவு எப்போ 74 நடந்துச்சு, ஏங்க இப்போ அதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அப்போலேருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஓ இப்போ யாரும் அதை மீட்டு படிப்பு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறையா மக்களிடையே. அதில் மீனவர்களோட இந்த கச்சத்தீவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இன்றைக்கி யாரோ ஒரு பெரிய மூத்த தலைவர் கமெண்ட் பண்ணுறாங்க. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பின் ஏன் அதை பற்றி 74 அவ்வளோ சர்ச்சை ஆச்சு? அந்த ஏரியாவில் மீனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது, மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு போகிறவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் அது நம்மளுடைய எக்கனாமிக் ஜோனில் வருது. இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு தைரியத்தோடு முன்னு வரவங்களை நான் கேட்குறேன். அந்த ரெண்டு பேரும் அப்பவும் கூட்டணி, இப்பவும் கூட்டணி. அப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, இப்போ அதை பற்றி கேட்டால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு விதத்தில் பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ வரைக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நீங்கள் மீட்டு கொடுங்க, நீங்கள் எடுத்து கொடுங்க. பொய் பிரச்சாரம். நான் அதனால தான் மரியாதையாக உண்மைக்கு புறம்பான, உண்மைக்கு புறம்பானங்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க, பொய் பிரச்சாரம் அது. காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருந்துக்கிட்டு அந்த விஷயத்த நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இந்த இந்த கேள்விக்கு பதிலாக நான் இதே சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேசிய கட்சி 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னும் திரும்பி வர முடியாத நிலைமை. இங்கே ஸ்டேட் பார்ட்டியோட தோழமையோடையோ இல்லை அவங்களோட ஒரு கிரச்சஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பழைக்கிறீங்க. உங்கள் ஓட்டு பரவலி இப்போ 4%க்கோ 5%க்கோ குறைஞ்சிருச்சு. ஒரு தேசிய கட்சி இங்கே இருந்து அது விளக்கம் கொடுங்க, ஏன் கொடுத்தீங்க, நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அக்சை சின் அந்த ஏரியா லாஸ் ஆனது காங்கிரஸ் கட்சியோட டைமில், அதை பற்றி பேச சொல்லுங்க. இது கச்சத்தீவு என்ன சொல்றார் அவர், நேரு அவருடைய லிட்டரலியே, இட்ஸ் சோ ஸ்மால், இட்ஸ் இட்ஸ் எ நியூசன்ஸ்ங்கிறார். அது ஒரு தொல்லை, ஒரு நொச்சு, நொச்சரிப்பு. The sooner I get rid of it, it's better. அதாவது சீக்கிரத்தில் இதை என் கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நிம்மதி எனக்கு அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய நேருவோட லெட்டர் கூட எங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி இந்திராமா
இது ஒரு சின்ன பாறை, கல் பாறை தான், அதில் நம்ம கொடுத்துட்டா ஒன்றும் நஷ்டம் இல்லைங்கிறாங்க. அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாரா? அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா? இல்லைங்க. அதனால அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கப்புறம் பொய் பிரச்சாரம் பண்றீங்க. இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தான் எடுத்து போடுறோம் வெளியில. ஏன் தேர்தலா? இல்லைங்க, தேர்தல் இருந்தாலும் இல்லாட்டியும் சொல்ல வேண்டிய விஷயம் அது. தமிழ் மக்களுக்கு இதை பத்தி உண்மை தெரியணும். பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரபூர்வமா சொல்றோம், நீங்க சொல்றது பொய். 74லேயே ஃபாரின் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு விளக்கமா எடுத்து சொல்றாரு இப்படி ஆக போகுதுன்னு. அதுக்கு ஒன்றும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இப்படியாக தமிழர்களுக்கு விரோதியாக நிறைய விஷயம் காங்கிரஸ் கட்சி பண்ணும்போது, தேசிய கட்சியா இருந்த காங்கிரஸ் பண்ணும்போது, ஜல்லிக்கட்டு விவகாரம் என்னங்க? அப்போ நீங்க தானே இருந்தீங்க தோழமை கட்சியா? ஜல்லிக்கட்டு ஒரு மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அநியாயம், அது இட்ஸ் அனிமல் ரைட்ஸ்க்கு எகேன்ஸ்ட் சொல்லி எடுத்து போட்டாங்க வழியில அனிமல் ரைட்ஸ் போர்டு மூலமா. அப்ப இருந்த தோழமை கட்சி டிஎம்கே ஒண்ணுமே சொல்லல. இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழத்துக்கு எகேன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருந்த போது, அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் டிஎம்கேயும் ஒரு புரொட்டஸ்டும் பண்ணல. ஆனா 2014லேருந்து அதே கேள்விகளை மோதி ஐயா மேல 21 லெட்டர் எழுதுவீங்களா முதல்ல பிரதமருக்கு? கச்சத்தீவு 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 என்னங்க கச்சத்தீவு? 50 வருஷமா நீ சொல்ற பொய்ய முதல்ல சரி பண்ணுங்க. அதாம்மா ஆன்சர். நான் திருப்பியே தான் சொல்றேன், தேர்தல் நேரம்னு இல்ல, முகூர்த்த நேரம்னு இல்ல, சுப முகூர்த்த நேரம்னு இல்ல, எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்த பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லைங்க. அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல இருந்து எடுத்துருங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம், அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி, இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. நான் பேசுவோம், நீங்க கேட்கிற கேள்விக்கு வர. இப்ப 10 வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அதை பத்தி அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. 2 கோர்ட்ல ரிட்டு பெட்டிஷன் இருக்குதுங்க, 2 ரிட்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அதான் சொல்றேன், அது ஹியரிங்க்கு வரட்டும், நம்ம பேசுவோம். அவங்க அதை எப்படி வேணா பாக்கட்டும், எங்க கட்சி எப்படி தீர்மானிக்குதோ அப்படிதான் நான் நடப்பேன். எங்கள் கட்சி என்னை கண்டெஸ்ட் பண்ணுமானா போவேன், இல்லைன்னா இல்லை. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தான் பணம் வருது, அதை வச்சுட்டு உங்களை கைவிட்டுட்டாங்க, உங்களை போட்டி போடணும்னு வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே. நான் கேட்குறேன், திமுகவுக்கு வரலையே தேர்தல் பத்திரம் மூலமாக பழப்பணும்? 90% மொத்தமாக அவங்களுக்கு தேர்தலுக்கு பணம் வருதுன்னா, கட்சிக்கு பணம் வருதுன்னா, 100 ரூபா வருதுன்னா, 90 ரூபா ஒரே ஆளுகிட்டே வந்துருக்கு. ஏன் வந்துச்சுங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கீங்க? நான் அதையும் கேட்குறேன், எங்க கட்சி தீர்மானம் எடுக்கும் யார போட்டி போட வைக்கணும், போட்டி போட வைக்க வேண்டான்னு. இந்த முறையா, அடுத்த முறையா, போன முறையா, அதெல்லாம் கட்சி. ஒரு நிமிஷம் உங்களுக்கு முடிக்கல, நான் கொஞ்சம் லாங் ஆன்சர்ஸ் கொடுப்பேன், பொறுத்துக்கோங்க. ஸோ அது கட்சி தீர்மானமா? அது அதுல முதலமைச்சர் இவ்வளவு தீவிரமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாருன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கட்சிக்கே நிறைய விஷயம் இருக்கு. இங்க சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல, கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு தெரியல, இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் கேட்கறது தேவையே. அது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க அவங்க விவகாரம். இல்லைங்க, முக்கியமான தலைவரோ முக்கியம் இல்லாத தலைவரோன்ற பாகுபாடே இல்லை. எல்லாரும் கட்சி தொண்டர்கள் தான், நானும் அதுல கட்சியில ஒரு தொண்டர் தான். என் கட்சி எப்ப தீர்மானிக்குமோ அப்பதான் நான் போட்டிக்கு வருவேன், அதுதான் விஷயம். அப்படி இல்லைங்க, பணம் இருக்கிறவங்களும் பணம் இல்லாதவங்களும் எல்லாருக்கும் வாய்ப்பு.
இதில் அந்த மாதிரி பாகுபாடு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏன் பின்னா நிறையா ஒவ்வொரு 23 கேண்டிடேட்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் எங்களோட சின்னத்தில். அதை தவிர தோழமை கட்சியெல்லாம் கூட இருக்குது, கண்டெஸ்ட் பண்ணாமலாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பொன்னாரையா ஜெயிக்கலையா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கலையா? ஸோ மோடிக்கு கேரண்டி ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் பர்சூவிங் ஃபாலோவிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ். பட் இன் சம் கேசஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹேட் ஸ்டிக்கர்ஸ் புட் ஆன் மோதிஸ் நேம் that it is a scheme which is run by the local government and not the central government. So the attempts have been there to scuttle those Modi ki guarantee wala schemes which are aimed at common man, and the state government has periodically tried to show it off as if it is their project when it is a central government's project. For a classic example, even the 100% funded complete free food grain program, it took very many number of months for the state government to clearly say we have nothing in this, it is all central government funded. Housing program, PM Awas Yojana, was also like this. You will have small PM Awas Yojana board here, but a huge big photo of the CM. So PM Modi's guarantee, which are 10 in number, are being implemented, but very many attempts by the state government to usurp it, to take it away, to take the credit away for itself has been happening. No, we do say the facts, but if there is blatant appropriation, அதாவது ஒரு ஒரு பயமோ இல்ல ஒரு கூச்சமோ இல்ல கேள்வி கேட்பாங்களேன்ற ஒரு தடுக்கமோ இல்லாம நடுக்கமோ இல்லாம இது எங்க ப்ரோக்ராம் அப்படியே ஒரு போர்டே மறைச்சு போட்ட மாதிரி போட்டீங்கன்னா வருவோம், நாங்களும் வந்து கேட்கலாம் கேஸு. பட் ஃபெயில்டா சக்சீடடா இல்லை, அல்டிமேட்லி அந்த மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கறது தான் எங்களோட முதல் கடமை. பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஐ வாண்ட் இட் டு ரீச் ஒன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. 2014 டிஎம்கே யூபிஏல பாகம் ஒரு பார்ட்னராக இருந்த காலத்தில் 5 மீனவர்களை தூக்கிலேத்தினாங்க இலங்கையர். முதல்ல மோதி ஐயா பண்ணது என்னன்னா இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட 5 மீனவர்களை உயிரோட அவங்கவுங்க வீட்டில் கொண்டு வந்து இறக்கினார். இது யூபிஏ டைம்ல தூக்கிலிடப்பட்ட கேஸ். 2014 மோதி ஐயா வந்த உடனே அந்த 5 பேரையும் மீட்டு உயிரோட கூட்டிட்டு வந்து அவங்க அங்கேயே ஜெயில வச்சிருவேன் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, அவங்க உயிரோட எங்க ஊருக்கு வரணும், எங்க ஊருக்கு வந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன், நீங்க விட்டுருணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது மோதி ஐயா. அதுக்கப்புறம் சொல்றேன் ஒண்ணுன்னு, அங்க கடற்படை இலங்கை கடற்படையால கொலை பண்ணப்பட்ட ஒரு மீனவர், அவரோட உடல் திரும்பி வந்துச்சு. அவங்க தாய் தந்தையர் நான் அதை எடுக்கவே மாட்டேன், மார்ச்சுவில் வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த சடலம் எனக்கு வேணாம், என் பையனே இருந்தாலும் இது அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோதி ஐயா என்னை கூப்பிட்டு நீ போமா இலங்கை இருக்கு ராமேஸ்வரத்துக்கு. நான் வந்தேன், அந்த பையன் பேர் பிரிட்டோ நினைக்கிறேன், தப்பாக இருக்கலாம். மீனவரோடு வந்து உட்காந்தேன், அந்த அம்மாவோட உட்காந்தேன், கெஞ்சி கேட்டேன், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, தயவு பண்ணி அதை உடலை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போது அப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறவங்க ஏன் லெட்டர் எழுதிட்டே இருந்தாங்க, ஐயோ இன்னைக்கு மீனவர்கள் பிடிக்கப்பட்டாங்க, அவங்க படகுகளும் பிடிக்கப்பட்டது. அதுக்கு பதில் கொடுத்தவங்க யார்? மோதி தான். ஒவ்வொரு தரும் அவர் தான் பேசி ஜெய்சங்கர் அனுப்பி, அதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்தபோது அவங்களே டைரெக்டாக போய் பேசி மீட்டு எடுத்துட்டு வந்த கதை இது. 2014 இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும் எத்தனை மீனவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், அது எங்கள் கடமை, நாங்கள் பண்ணுவோம். அவரே ஒத்துக்கல ஒண்ணும் மீனவருக்கு ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றேன்.
அது ஒத்துக்கலை. நீங்கள் ரெண்டாவது கேள்விக்கு போயிருக்கீங்க, இதையும் நான் சொல்கிறேன், இதையும் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி, நிஜம் அதெல்லாம். முதல் முறையாக ஃபிஷரிஸ் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களோட நெகோசியேட் பண்ணுறதுக்கான முறை மோடி ஐயா வந்த பிறகு தான் நம்ம நாட்டில் வந்து. அதுக்கு முன்னாடி கப்பல் போச்சா, போட்டு போச்சா, மீனவர் வந்தாரா, மீனவர் உயிரோடு வந்தாரா, மீனவர் வரலையா, இதை பற்றி ஒரு ஒரு திட்டத்தோடு செயல்பட்டதே இல்லை. அந்த செயல்முறை இப்போ ஆக்கத்தில் இருக்கிறதுனால தான் சில சில படகுகள் வந்திருக்கின்ற, இன்னும் நிறையா வரணும், அதுக்கான முயற்சி நடந்துட்டு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக அரசு தமிழக அரசு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் பரப்புரைக்காக அடிக்கடி வராங்க, வெள்ள நிவாரண நிதியை இது வரைக்கும் ஏன் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் தான் ₹6,000 எல்லாத்துக்கும் கொடுத்தோம், நீங்கள் கூட தூத்துக்குடியில் நேரடியாக வந்து பார்த்துக்கோங்க, ஆனால் வந்து நிதி வரலன்னு இன்னும் வந்து இல்லைங்க. ஒரு நிமிஷங்க, நீங்கள் எத்தனை ஒரு பைசா அரை பைசான்னு சேர்த்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம். நான் டெல்லியில் அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில் முழு அமௌண்ட், அந்த என்டிஆர்எஃப்லேருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் புயல் வருதோ இல்லையோ முதல்ல கொடுத்து வச்சிடணும். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ₹5,000 crores வரவழைச்சு கொடுத்தோம். அது எங்க பாக்கெட்டு பணம் நான் சொல்ல, நீங்க எங்கிருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி அந்த விஷயத்துக்கு வரல. அந்த ₹5,000 crores சரியா உபயோகிச்சிருந்தா இப்போ அந்த மிச்சாங் புயல்ல சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்குமா நான் கேட்கிறேன். அந்த 5,000-க்கு கணக்கு என்னங்க? அந்த 5,000-த்தை பற்றி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5,000 crores பற்றி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்லை இல்லை 90% செலவழிச்சுட்டாங்க ஒன்றாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை இல்லை 90% அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு அமைச்சர். அவர் அமைச்சர் சொன்னாரே நாங்கள்லாம் சீரியஸாக எடுத்துட்டோம், ஐயோ 90% செலவழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்ணுறாங்க, இல்லைங்க 90 இல்லைங்க. அந்த 5,000 crores உபயோகித்த கணக்கை தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒன்றும் கொடுக்குறாரு, 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியாக நீங்கள் உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம், வரப்போயில் வரத்தான் போகுது, ஆனால் தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால் இப்போ நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்கிறீங்க, ஒரு பைசாவா கொடுத்த 5,000, கொடுத்த 950 எங்கே போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லலை. ஆனால் கேள்வி கேட்குறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு. ஒரு பைசாவா? சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சாங்க போது, 5,000 crores எங்க போச்சு? அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த 950 உங்க கையில வச்சுக்காங்கன்னு முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய 950 ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே, அதை எங்க உபயோகிச்சீங்க? அதை கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க. வரக்கூடிய பணம், வரப்போற பணம், ஹை லெவல் கமிட்டி மீட்டிங்க்கு அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகுது. சும்மா இந்த மாதிரி கேள்வியை கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதி கிட்டே இருந்து சொல்றதுக்கு ப்ளீஸ் அட்டம் பண்ணாதீங்க. உண்மையை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கேட்காது. ஆமா ஒத்துக்கிறேன், நிவாரண நிதி ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் ஆன பிறகு வரத்தான். அதுக்கு முன்னாடி 900 crores கொடுத்தேன் தம்பி, அது என்னாச்சு? அதை பத்தி கொஞ்சம் கணக்கு சொல்ல சொல்லுங்க. 5,000 crores கொடுத்தோமே, அதை பத்தி கணக்கு சொல்ல சொல்லுங்க. இதை புடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நானும் பதில் சொல்றேன். இந்த கேள்வியும் அவங்க கிட்ட கேளுங்க. இந்த கேள்வியும் 5,000 crores கொடுத்தாங்க இல்லையா, என்ன சென்னை டிரைனேஜ் விஷயம் எனக்கு சொல்லுங்கய்யா, எங்க கட்டுறாங்க டிரைனேஜ், எங்க போகுது மழை தண்ணி, வெள்ளம் ஏன் வருது? பின்ன டிரைனேஜ்ல நீளு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளம் இருக்கக்கூடாது, ஏன் வெள்ளம் வருது அதை கேட்குறீங்களோ? அந்த கேள்வியை திராவிட முன்னேற்ற கழக அரசு கேட்குறீங்களா? ஐயா 5,000 crores நீங்கள் உபயோகிச்சிட்டீங்க, 90% உபயோகிச்சிட்டீங்கன்னு உங்கள் அமைச்சர் சொன்னார், ஏங்க பின்ன தண்ணி தேங்குது கேட்குறீங்களா? கேளுங்க. என்னங்க இல்லைங்க, வாட் ஹேஸ் டு பீ கிவன் வில் பீ கிவன். வருத்தோட பாக்குறேன்,
கண்ணீர் வருது, தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சாங்க. இல்லை அதான் கேட்குறீங்க, இப்போ போதைங்கிறோம். அப்போவும் நான் சொன்னது உண்மைதான், இப்போவும் நான் சொன்னது உண்மைதான். அப்போவும் வருத்தத்தோடு சொன்னேன், இப்போ வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ராமேஸ்வரம் பக்கத்தில் அனுப்பிட்டது என்ன போதை பொருள் இல்லைங்களா? அது நார்மலாக இல்லை, இத்தனை இத்தனை குவான்டிட்டி அனுப்பிச்சு. அது இவங்க ராமேஸ்வரம் அவங்களோடது இல்லைங்கிறாங்களா? அப்போ அதுவும் குஜராத்தில் இருக்குதா? மன்னிக்கணுங்க, அவங்க எப்போ பாரு திருப்பி அடிச்சுட்டு தான் பொறுப்பை கை கழுவிட்டு போயிடலான்னு பார்க்குற அந்த முயற்சி அளிக்காது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். திருப்பி திருப்பி அது குஜராத்லேருந்து வந்துச்சு, இது இங்கேருந்து வந்துச்சு, எங்கே வேலை பழி போடுறீங்க? இனிமேல் செல்லுபடி ஆகாது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருள் வேறு எங்கே கிடைக்குதான்னு அவங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டோம். ராமேஸ்வரம் பக்கத்தில் பிடிச்சது யாரு? அங்கே பிடிச்சது யாரு? உள்ளே வரவிட்டோமா? கைப்பற்றப்பட்டு அதுக்கு அப்போவே பப்ளிக்கில் எரிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் கை கன்ஃபஸ்கேட் பண்ணது எல்லா சரக்கையும் எரிச்சிடுறோம். இப்போ இலங்கைக்கு பக்கத்துலேருந்து எங்கேருந்து வந்துச்சோ அது ராமேஸ்வரத்தில் அனுப்பிட்டது, அதையும் எரிப்போம். ஆனால் அது இங்கே வந்துச்சு, அதை அதை பிடிச்சவங்க யாருங்க? அதனால் இதே 50-60 வருஷமாக போய் எத்தப்பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போடுறது. எனக்கு வருத்தம் என்னென்னா, ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய அளவில் யோசிச்சுக்கிட்டு இந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட் பாஷையில் பேசக்கூடிய கட்சிகளுக்கு பதில் கொடுக்காம இன்னைக்கு அடங்கி போய் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அளவில் ஆயிடுச்சுன்றது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு மேல மன வருத்தத்தை அளிக்குது. ஆஹா, அந்த நிதியை வச்சுட்டு தான் தமிழ்நாட்டை ஓட்டுறாங்க. வரைய சொல்றீங்க ஐயா, நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டாக்ஸில் சரியாக நம்ம ரிட்டர்ன் ஃபைன் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைங்க. டேக்ஸில் ஏதோ ஒன்று முன்னுக்கு பின்னு முரணாவாக சொல்லியிருந்தோம்னா அவங்க கேட்குறாங்க, ஏங்க இப்படி இங்கே சொல்லிருக்கீங்களா, இது என்ன வரி இப்படி குறையா இருக்குது நிறையா இருக்குதுன்னு உங்கள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த சமயத்தில் உடனடியாக பதில் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வரதில்லை. இல்லை ஒரு வேளை நீங்கள் கொடுத்த பதிலும் சரியா இல்லைன்னா திருப்பி அப்பீலுக்கு வராங்க, நீங்கள் வாங்க எங்களுக்கு முறையாக விளக்கம் கொடுங்க. அந்த ஒவ்வொரு முறையிலும் காங்கிரஸ் கட்சி தன்னோட விவரத்தை ஒன்றுமே சரியாக சொல்லலை. அரசியல் கட்சிகளுக்கு வரி இல்லை, ஆனால் அந்த வரி இல்லைன்ற அந்த கேட்டகரி எப்போ? நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரி ஒன்றும் இல்லைங்க, நான் அரசியல் கட்சி அப்படின்னு ஃபைல் பண்ணணும் பேப்பரை. அந்த ஃபைல் கூட பண்ணாத நிலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்டால் தப்புன்னா எப்படிங்க? சாமானிய மக்கள் நம்ம எல்லாரையும் தான் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்குது, அதே மாதிரி அவங்களையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கேட்டதோடு விட்டமா? நீங்கள் கொடுத்த பதிலும் சரியாக இல்லை, திருப்பி நாங்கள் கேட்குறோம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க? வாங்க கோர்ட்டுக்குங்கிறீங்க. சரி வந்தோம் கோர்ட்டுக்கு. ஒவ்வொரு கோர்ட்டிலையும் தமிழ் காங்கிரஸ் கட்சி கூட்டிகிட்டு போச்சு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை. ஒவ்வொன்றிலையும் விவரம் கொடுக்குறோம், ஒவ்வொன்றிலையும் கேட்குறோம். ஜட்ஜ் சொல்கிறார் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் கட்டி தான் ஆகணுங்கிறாங்க. ஏங்க ஒவ்வொரு கோர்ட்டுமா சொல்லுவோம் அப்படி? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க, ஒவ்வொரு கோர்ட்டும் சொல்லுது நீங்கள் சமயத்தில் பேப்பர் சப்ளை பண்ணல, கேள்விக்கு பதில் சொல்லல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பத்தி விவரம் கொடுக்கல, இத்தனை பணத்தை காட்டாம வச்சிருந்தீங்க எல்லாம் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயமா? இட் வாஸ் வெரி நைஸ் டுடே இன் திஸ் கேம்பஸ் டாக்கிங் டு தி விகசித் பாரத் அம்பாசிடர்ஸ். ஐ வுட் லைக் தம் டு பி ஆக்டிவேட்டட், தே ஷுட் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி டெவலப்மென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. வி நீட் டு லீவ் திஸ் கண்ட்ரி எ லாட் மோர் with good opportunities and make entrepreneurship a very virtuous thing so that people get rewarded for it. Podunga ni kekla ma'am, chief minister Kejriwal avargal PR jail la anupapattirukkar, avar vandha and jail ku pogumbodhu moonu book ketirukkar, Bhagavad Gita, Ramayana and how he is designed. இதெல்லாம் படிச்சு அவர் அவரோட செயல்கள் அடுத்து என்னவாக இருக்கும், அண்ட் அவர் அங்க அனுப்பிச்சது அப்புறம் ஈடிக்கு சரியா கோஆபரேஷன் கொடுக்காத பத்தி உங்க கருத்து? இல்லைங்க, அதெல்லாம் வெளியில வந்துட்டு தான் இருக்கு, நீங்க மீடியால போட்டுட்டு தான் இருக்கீங்க. அதனால முதல்ல இருந்தே அவருடைய ஒரு நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு.
8-9 முறை சம்மன்ஸ் கொடுத்தா கூட நான் போக மாட்டேன். நான் பேச்சுக்கு சொல்றேன், கம்பாரிசன் இல்லைங்க. அதே தேர்தல் சமயம், ஐயா தேர்தல் தேர்தல் பேசுறீங்களே, அதே தேர்தல் சமயத்துல தான் மோடி சீஃப் மினிஸ்டரா இருந்த போது சிபிஐ அவர் கூப்பிட்டாங்க, வந்து கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ மோடி சொல்லல, என்ன தேர்தல் சமயத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க, ஜனநாயகத்துக்கே கேடுன்னு சொல்லல. அவர் கூப்பிடுறீங்களா, வரேன் வாங்க. 8 மணி நேரம் கேள்வி கேட்டாங்க, ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம அவர் சொன்னார். சொல்லிட்ட வழியில வந்தார், சொன்னாங்க இந்த மாதிரி மீடியா கேட்டாங்க, ஐ மீன் சிபிஐ கேள்வி கேட்டாங்க, நான் முழுமையா பதில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அது ஒரு தரம் கூப்பிட்டதுக்கு. இங்க 8 தரம் கூப்பிட்டு 9வது முறை கோர்ட்டுக்கு போய் அவர் வரவே மாட்டேங்கிறார், நாங்க எப்படிங்க நடத்துறதுன்னு கேட்ட பிறகு, கோர்ட் இல்ல நீங்க போய்தான் ஆகணும்னு சொன்ன பிறகு வந்தார். ஸோ அவர் முதல்ல இருந்து கோஆப்ரேட் பண்றதுக்கான இதுல இல்ல, மூடுல இல்ல. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காரு, இனிமே அப்படிதான் இருப்பாரு. ரொம்ப நன்றி. அருணாச்சல் பிரதேச பத்தி நேத்திக்கும் பேசியிருக்கார் வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுக்கு முன்னாடியும் பிரதமர் ஐயாவை சொல்லிருக்காரு. இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா, இட் ஷால் கண்டினியூ டு பி எ பார்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் யார் என்ன பேர் மாத்திக்கிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அது நம்மளோட நாட்டு. Thank you. Will be in the manifesto of BJP.